வணக்கம் ஒரு ஊர்ல ஒரு ஆட்டு இறைச்சி கடைக்காரர் ஒருத்தர் இருக்கிறாங்க ரொம்ப தங்கமான மனுஷன் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அவரோட வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கிறவரு யாரோட மனசு நோகடிக்காம ரொம்ப அன்பான அணு அணுகுமுறையில பழகுவாராம் அவ்வளோ நல்ல மனுஷன் ஆனா அந்த ஊர்லயே ஒரு திமிரு பிடிச்ச ஒருத்தர் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுவானா கரெக்டாக இந்த கடைக்காரர் கடை பூட்ட போற நேரம் பார்த்து வந்து நான் முதலாளி மூளை இருக்கா அப்படின்னு கேட்பானா இவர் ரொம்ப வெகுளியான ஆளாச்சே கடையை மூட போறாரு எல்லாமே காலி ஆயிடுச்சு என்ன சொல்லுவாரு மூளை இல்லப்பா அப்படின்னாரு அதுக்கு அவன் சொல்லுவானா என்ன இன்னைக்கு உங்ககிட்ட மூளை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு கிண்டல் அடிச்சுட்டு போவானா இந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டு இருக்கான் இந்த கடைக்காரருக்கு ரொம்ப வசனமாக போச்சு ஐயோ என்னடா அது இவன் டெய்லி வந்து நம்மளை இப்படி கிண்டல் அடிச்சுட்டு போகிறான் நம்மளால் அவனை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு நொந்து போயிருக்காரு அப்போனு பார்த்து அவரை பார்க்கறதுக்கு அவரோட நண்பர் ஒருத்தர் வராரு ரொம்ப தெளிவான ஆள் அவர்கிட்ட ஒரு யோசனை கேட்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரன் என்ன சொல்கிறாரு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இவன் என்ன கிண்ணல் இருக்கான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்காப்பா இவனை எப்படி வந்துட்டு சமாளிக்கிறதுனே தெரியலப்பா அப்படின்னோன்னு அந்த நண்பர் சொன்னாரான் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஃப்ரீயா விடுங்க நாளைக்கு அவன் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றானான் அடுத்த நாளும் கடை போட்டுற நேரம் வந்தது கடைக்காரர் கடையை போட்டுறாரு கரெக்டாக அவன் வரான் வந்தவன் என்ன பண்ணுறான் அப்படி பார்க்குறான் பார்த்துட்டு என்ன முதலாளி மூளை இருக்கா அப்படின்னு கேட்குறான் இப்போது அந்த நண்பர் பதில் சொல்கிறாரு இவனேனா வந்தவங்க எல்லாேருக்கும் மூளை இருந்துச்சுப்பா உனக்கு தான் மூளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்படியே அது திமிர் பிடிச்சவனுக்கு நம்மளுக்கே ஒருத்தன் கவுண்டர் கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பேரிஞ்ச மாதிரி ஆயிட்டான் அதாவதுங்க எத்தனுக்கு எத்தனை இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருப்பானுங்க அன்பாக பேசி பண்பா பழகுனா எல்லாருக்குமே நல்லது தானே எல்லாரும் முட்டா பையன் நினைக்கிறது தான் தப்பு கரெக்டுங்களா நாம அன்பா பேசுற வரைக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நடந்துப்பாங்க வாழ்க்கை அன்பாய் பண்பாய் பேசி பழகி வாழ்வதற்கே நன்றி வணக்கம்